ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே ஒரு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிரு, எக்ஸப்ட் எனர்ஜி அண்ட் ரியாலிட்டி செக்டர். இந்த ரெண்டு செக்டரை தவிர்த்துட்டு மற்ற எல்லா செக்டருமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஜோனில் தான் முடிஞ்சிருக்கு. குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் நம்ம இந்த வீக்கோடைய ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீக்லி அனாலிசிஸ்லேயும் நான் சொன்னது ஒரே ஒன்று தான், பிஎஸ்யூ பேங்க்ஸில் மட்டும்தான் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பூஸ்டப் கொடுக்கும். ஈவன் பேங்க் நிஃப்டியை ரைஸ் பண்ணால் கூட இந்த பிஎஸ்சி பேங்க்ஸ் தான் இருக்கும். அதனால் மற்ற செக்டர் வந்து பெரிய மூமெண்டம் இல்லாதனால இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வீக்லி அனாலிசிஸ். அண்ட் டுமாரோ ட்ரேடுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் வந்து என்ன, ட்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் விசி. நேற்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஒரு ஆக்ஷனுக்கு, இந்த ஆக்ஷனுக்கு எவ்வளோ தூரம் ரியாக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள். இதே போல் இந்த இடத்துல ஆக்ஷனுக்கு எவ்வளோ தூரம் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஸோ தட் இந்த ஆக்ஷனுக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். பட் ஓவராலாக இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, ஸோ செல் ஆன் ரைஸில் இருங்க அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல் ஆன் ரைஸில் இருங்க அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரேக் அவுட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இது வந்து ஒரு வேலிடான பிரேக் அவுட் கிடையாது, ஹியூஜ் வாய்டு இருக்கிறதுனால வேலிடான பிரேக் அவுட் கிடையாது. நான் இன்றைக்கி நான் மென்ஷன் பண்ணியிருந்தது, நிஃப்டி மேலே ரைஸ் ஆகும்போது கிளியராக நிஃப்டி ஸ்பாட்டில் 18,230-35 இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக எடுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ரெண்டு முறை வந்து ஃபஸ்ட்டு டைம் மேலே ரைஸ் ஆகி 18,226 கீழே ஃபால் ஆச்சு, 202 கீழே ஃபால் ஆச்சு. செகண்ட் டைமாக எக்ஸாக்டாக 18,228 வரைக்கும் ஒரு 2 பாயிண்ட் மிஸ்ஸிங், இங்கேருந்து திரும்பவும் கீழே ஃபால் ஆச்சு. எவ்வளோ தூரம், 18,197 வரைக்கும் ஃபால் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த 20-25 பாயிண்ட் சாலிடாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருந்தது. அதுக்கப்புறமும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டேன், சப்போஸ் நீங்கள் மூவ்ங்கிறது வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் எடுக்க வேண்டாம், திரும்பவும் மேலே மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இதை உடச்சிட்டு மேலே போயிடும். ஸோ செகண்ட், இதுக்கு அடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா செல் வந்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டு இங்கே பிரேக் அவுட் வரும் இல்லையா, எப்போ வேணாலும் இது சடனாக கீழே ஃபால் ஆகலாம், பிகாஸ் ஓவராலாக சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு. நம்ம வந்து ப்ராபபிலிட்டி படி பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல தான் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ செல் ஆன் ரைஸில் இருக்குது பெஸ்ட்டு. ஸோ இந்த பிளேஸ் வந்து என்ன, 18,320-310 இந்த ரீஜனில் அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ மிடில் வந்து ட்ரேடை தவிர்க்கிறது வந்து பெட்டர். ஸோ இதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், பிகாஸ் இன்றைக்கி காலையிலேருந்து மார்னிங்லேருந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் எவ்வளோ நேரோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், கம்ப்ளீட்டாக செல்லருடைய மார்க்கெட். நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க, ஆப்ஷன் ஹெட்ஜ் பண்ணுறவங்க லெவல் தெரிஞ்சு ஹெட்ஜ் பண்ணணும். மார்க்கெட் இன்றைக்கி எவ்வளோ தூரம் லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் டைம் டிகேயில் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணது ஒரு ஹெஜ்ஜிங் தான் போட்டிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹெஜ்ஜிங் போட்டிருந்தேன், கால் ஆப்ஷன் புட்டாமல் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கில் வந்து போட்டிருந்தேன். ஸோ எக்ஸ்பிரி நியர்பையில் ட்ரேட் ஆகுதுனால அதில் ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஸோ நாளைக்கு இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்முடைய மூமெண்ட்டு வந்து 18,310-18,320 இந்த ரீஜன்லேருந்து ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதில் மிடில் கூட கீழே ஃபால் ஆகலாம். ஸோ செல்லான் ரைஸில் இருக்குது பெஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம எஸ்டர்டே வீடியோவிலே பார்த்தோம், இந்த வாரம் வந்து ஓவராலாக நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட், ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோவில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறது வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ஓவராலாக இந்த ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த பாட்டமில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓவரால் மொமெண்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோவில் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. சி, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கு. நேற்றுக்கு வீடியோவில் கூட பார்த்தோம்,
பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இன்கேஸ் அப்பர் சைடில் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்க ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது வரைக்கும் இந்த கன்சாலிடேஷன் ஜோன் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த டாப் டு டாப் வந்து போடுறேன். ஸோ டுமாரோ ட்ரேடை வந்து வாட்ச் பண்ணுங்கள், பிகாஸ் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, இந்த எட்ஜில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஸ்மால் டோஜி மாதிரி அந்த இடத்துல கொடுத்துருக்கு டாப் எட்ஜில் ட்ரெண்ட் லைனில். இன்கேஸ் நாளைக்கு வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ஸ்கெனாரியோ கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்கேஸ் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம பை சைடில் போகலாம். அப்பர் சைடில் மினிமம் வந்து 42,900 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அப்சைடு மொமெண்டமை வந்து கொடுக்கலாம். ஓகே, சேம் நீங்கள் பிஎஸ்யூ பேங்க் சைடில், பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு ஸ்டாக்கு, மகாராஷ்டிரா பேங்க் வந்து அப்பர் சைடில் வந்து 31.5 அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டமில் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டுருக்குது, 27 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாட்டமில் 26 and 25 வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். யூகோ பேங்க்கை பொறுத்தளவுக்கு அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 22 and 33 இருக்கும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 15 வரைக்கும் யூகோ பேங்கை பொறுத்தளவுக்கு அப்பர் சைடில் 33 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து அப் டு 22.5 வரைக்கும் இம்மிடியேட்டாக ரைஸ் ஆகலாம். ஓகே, இப்போ ரைட் நோ கூட 20.95 இருக்குது, 22.50 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டமில் இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 15 வரைக்கும் வி கேன் அக்யூமுலேட். ஸோ லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 22.5 அப்பர் சைடில், நெக்ஸ்ட்டு 33, பாட்டமில் அப் டு 15 வரைக்கும் வி கேன் அக்யூமுலேட் யூகோ பேங்க். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் வந்து MCX க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்த போல் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் இன்சைடில் ட்ரேட் ஆகக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல்லிங் வந்து க்ரியேட் ஆகும். ஒன்ஸ் கீழே ஃபால் ஆகி திரும்பவும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துது அப்படின்னா நம்ம வேலிட் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாட்டமில் சப்போர்ட் எடுக்குதுன்னு பையும் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா, செல் ஆன் ரைஸில் இருக்கலாம். ஓகே, வந்து நெக்ஸ்ட்டு 10 டைரக்ட் கிளாஸ் வந்து அடுத்த மாதம் 5 வந்து இருக்குது, December 5 வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து November 23 அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.